வர்த்தக மொழி பேசும் வளர் தமிழர் அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் இந்த நாள் சீரும் சிறப்பும் செம்மையான நாளாக அமைய வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் இன்னைக்கு ரொம்ப 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 நல்ல நாளாகவே இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு வந்து புல்லிஸ் வந்து இருக்க போகுது, எங்கெல்லாம் கால் ஆப்ஷன் பையர்ஸ் ரொம்ப வெறி கொண்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற விஷயங்களையும், அது எந்த அளவுக்கு டார்கெட் போகும் அப்படின்ற விஷயத்தை பற்றியும் இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக வந்து பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்களா, சிம்பிள் ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி டெய்லி ப்ரெடிக்ஷன், கீ லெவல் மற்றும் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்ட்டு சிம்பிள் ப்ரைஸ் ஆக்ஷனே ரொம்ப 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 சிம்பிளாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுதான் நம்மளுடைய வாட்ஸ்அப் ப்ரீமியம் ட்ரைனிங் குரூப். வாட்ஸ்அப் ப்ரீமியம் ட்ரைனிங் குரூப்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எளிமையான அடிப்படையான சிம்பிள் ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தேட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை பயன்படுத்தி லைவ் மார்க்கெட்டில் எங்கெல்லாம் வந்து என்ட்ரி எடுக்கணும், எந்த அளவுக்கு டார்கெட் வைக்கணும், எந்த அளவுக்கு ஸ்டாப் லாஸ் வைக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை லைவ் மார்க்கெட்லேயே சொல்லித்தரதுனால உங்களால் நிறைய விஷயங்கள் கற்றுக்கவும் முடியும், அதே சமயம் சம்பாதிக்கவும் முடியும். ஸோ நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கே கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்மளுடைய ப்ரிடிக்ஷனை நிஃப்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவதற்கு முன்னாடி, அமெரிக்காவில் இருந்து நமக்கு நிறைய பேட் நியூஸ் வந்து வந்திருக்கு. யூஎஸ் மார்க்கெட்டில் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த விஷயங்களை நேற்று ஈவினிங்கில் இருந்து தான் நானே வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய பேர் வந்து மெசேஜ் மூலமா வந்து கேட்டிருந்தீங்க, இவ்வளோ பெரிய ஃபால் வந்து நடந்துகிட்ருக்கு, பேங்க் நிஃப்டி நாளைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபால் வந்து கொடுத்துருமா, எல்லாமே கீழே விழுந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு. நான் நியூஸை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது கிடையவே கிடையாது. நான் 100% சிம்பிள் ப்ரைஸ் ஆக்ஷன் மட்டும்தான் பயன்படுத்தி ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இங்கே நியூஸ் அப்படின்றது அமெரிக்காவோட நியூஸு, அங்கே வேணால் வேலை செய்யலாம், இங்கே வந்து வேலை செய்யலை. டெக்னிக்கல் தான் பெருசு, நியூஸு தான் பெருசு அப்படின்ட்டு நான் வந்து பேச வரலை. இங்கே எந்த அளவுக்கு டிப் கொடுத்தாலும் அந்த அளவுக்கு பை பண்ண பையர்ஸு ரொம்ப வெறித்தனமாக இருக்காங்க அப்படின்றத இன்றைய மார்க்கெட்டில் இருந்தே கற்றுக்கலாம். சரிங்களா, எந்த அளவுக்கு ஓப்பனிங் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 21,700 21,560 ஏறக்குறைய ஒரு 150-200 புள்ளிகள் கேப் டவுனாக ஓப்பனிங் கொடுத்தும் அங்கே இருந்து அப்படியே வந்து ஷார்ப்பாக ஒரு அப்போ வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஸ், நாங்கள் மார்க்கெட்டை இன்னும் விடலை, அமெரிக்காவில் வேணும்னா அவங்க நியூஸ் வேலை செய்யலாம், இந்தியா இந்த நியூஸுக்கெல்லாம் வந்து ஒத்துக்காது அப்படின்றத சரியாக வந்து காமிச்சிருக்காங்க. சரிங்களா, அப்போ நியூஸ் நம்ம மார்க்கெட்டில் வேலையே செய்யாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய மார்க்கெட்டை எஃபெக்ட் பண்ணக்கூடிய நம்மளுடைய மார்க்கெட்டை சார்ந்த நியூஸஸ் மட்டும்தான் நம்மளை வந்து பாதிக்கும். சரிங்களா, அங்கே இருக்கக்கூடிய நியூஸ் நமக்கு வந்து கேப் டவுன் கொடுக்கும், கேப் அப் கொடுக்கும், அந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். அங்கே உருவாகக்கூடிய நியூஸு நம்மளுடைய மேஜரான இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய கம்பெனிஸை பாதிக்காத வரை நம்மளுடைய ஆப்ஷன் ட்ரேடிங்க்கும் எந்த வித பெரிய அளவுக்கு பாதிப்பும் வந்து இருந்துட போகிறது கிடையாது. சரிங்களா, ஸோ இதை வந்து புரிஞ்சிருப்பீங்க அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன். டெக்னிக்கல் வைஸாகவும் மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, நியூஸ் வைஸாகவும் ஸ்ட்ராங்காக இருக்குது. நியூஸ் என்ன நியூஸ் வந்திருக்கு, ஒரு நியூஸ் இல்லைங்க. அங்கே இந்த அளவுக்கு பேட் நியூஸ் வந்தும் மார்க்கெட் அங்கே இருந்து இல்லை நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோம் அப்படின்ட்டு ரெக்கவர் பண்ணி காமிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய குட் நியூஸ். ஸோ பையர்ஸ் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்றத ரொம்ப தெளிவாக காமிச்சாச்சு. சரி ஓகே, இப்போ நாளைக்கு எப்படி வந்து என்ட்ரி எடுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு மார்க்கெட் ஒரு ஃப்ளாட்டான ஓப்பனிங் வந்து கொடுக்குது அப்படின்ட்டு வைங்களேன். ஸோ நான் வந்து ஃபிபொனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட் வந்து பயன்படுத்துகிறேங்க. இங்கே இருந்து இன்றைய டே லோவிலிருந்து டே ஹை வர ஃபிபொனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட் வந்து ட்ராப் பண்ணிக்கிறேன். அப்படி பார்க்குறப்போ 21,792 ஏறக்குறைய 21,800 அப்படின்ட்டு வைங்களேன். ஸோ இந்த 21,800 நேராக நான் வந்து ஒரு லைன் வந்து ட்ராப் பண்ணிக்கிறேங்க. 21,800 நேராக ஒரு லைன் வந்து ட்ராப் பண்ணிக்கிறேன். இந்த ஃபிபொனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட்டை வந்து அழிச்சிடுறேன். அப்படி பார்க்குறப்போ இது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ், இது ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். இப்போது இந்த ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. 21,800 அப்படின்றது சூப்பர் புல்லிஸ் லெவல். சரிங்களா, இப்போ நம்ம ஃபிபொனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட்டை அதுக்காக தான் பார்த்தோம். அப்போ மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது அப்படின்ட்டு வைங்களேன். இது சூப்பர் புல்லிஸ் லெவல். ஸோ இந்த சூப்பர் புல்லிஸ் லெவலிலிருந்து மார்க்கெட் வந்து அப்சைடில் போகிறாங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான புல்லிஸாக இருப்பதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்படி பார்க்குறப்போ 21,880 அப்படின்ற புள்ளியை பிரேக் அவுட் பண்ணுறாங்க அப்படின்றப்போ ஃபஸ்ட்டு டார்கெட் 21,950 22,000. சரிங்களா,
ரொம்ப பெரிய பெரிய டார்கெட் வந்து கொடுத்துருக்கேன். எதை நம்பி கொடுத்துருக்கேன், ஃபிபொனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட்டும் இந்த ரெண்டு விஷயம் ரெண்டு ரெசிஸ்டன்ஸும் எனக்கு கொடுத்த நம்பிக்கையினால நான் இந்த அளவுக்கு போகும் அப்படின்ட்டு வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு தான் என்னுடைய டார்கெட்டை நான் வந்து வச்சுருக்கேன், சரிங்களா? ஸோ இந்த வீடியோ முழுக்க முழுக்க என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன், நான் எப்படி நாளைக்கு ட்ரேட் செட்டப் வச்சுருக்கேன் அப்படின்றத மட்டும்தான் வந்து சொல்லித்தரேன். உங்களை யாரையும் ட்ரேட் பண்ணுங்க அப்படின்ட்டு நான் வந்து சொல்லவே இல்லை, அதை தெளிவாக வந்து சொல்லிக்கிறேன். அதுக்கு கமெண்டில் பெரிய போராட்டமே வந்து நடக்குது, நீங்கள் எப்படி டார்கெட் கொடுக்கலாம், நீங்கள் செபி ரிஜிஸ்டரா, அப்படியா இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்னுடைய ஐடியாவை மட்டும் கொஞ்சம் எஜுகேஷனல் பர்பஸாக சொல்லித்தரேன். வார்த்தைகளை கூட வந்து மாறிடக்கூடாதுன்னு ரொம்ப கடுமையாக வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் நான் எப்படி வந்து ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற விஷயங்களை மட்டும்தான் சொல்கிறேன் அப்படின்றத ரொம்ப தெளிவாக இந்த இடத்துல வந்து சொல்லிக்கிறேன், சரிங்களா? சரி, ஓகே. ஏன் 22,000 மேலே போகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 22,000 22,040 வரை இருக்கக்கூடிய ஜோன் ஒரு பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய ஜோன், சரிங்களா? ஸோ இங்கே தான் பேசி டிசைட் வந்து பண்ணுவாங்க. மார்க்கெட் இங்கேருந்து இந்த அளவுக்கு வந்துருச்சு, இப்போ நம்ம வந்து புட் ஆப்ஷன் சைட் போகலாமா கால் ஆப்ஷன் சைட் போகலாமா அப்படின்றத இங்கே பேசி தான் முடிவுகள் பண்ணுவாங்க. பேசி முடிவு பண்ணுவாங்கன்னா நமக்கு எப்படி தெரியும், நமக்கு பேட்டர்ன்ஸ் வழியாக வந்து தெரியும், சரிங்களா? 5 மினி சார்ட்டில் எம் பேட்டர்ன் உருவாகலாம், ட்ரிபிள் டாப் பேட்டர்ன் வந்து உருவாகலாம், அல்லது ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து உருவாகலாம். இந்த மாதிரி ஏதாவது பேட்டர்ன்ஸ் உருவாகிறாங்க அப்படின்றப்போ புட் சைடு வரும், சரிங்களா? 22,040 அப்படின்ற புள்ளியை மார்க்கெட் எப்போ பிரேக் அவுட் பண்ணுதோ அப்போ 22,080 22,120 வரைக்கும் அதிகபட்சம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த 22,125 தாங்க ஆல் டைம் ஹையே. இந்த ஆல் டைம் ஹையை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணும்போது அது எந்த அளவுக்கு போகும் அப்படின்றது அப்போது இருக்கக்கூடிய வால்யூமை பொறுத்தது. பிகாஸ் 22,125 மேலே நமக்கு எந்த வித சப்போர்ட்டும் இல்லை, எந்த வித சப்ளையும் இல்லை. சிம்பிள் ப்ரைஸ் ஆக்ஷன் பயன்படுத்தக்கூடிய எந்த விதமான விஷயங்களும் எந்த விதமான டூல்ஸும் வந்து அங்கே இல்லை. ஸோ அதனால் அது வந்து லைவ் மார்க்கெட்டை பொறுத்து தான் அமையும், ஓகேங்களா? ஸோ நாளைக்கு மார்க்கெட் கேப் அப் ஆகோ ஃப்ளாட் ஆகோ ஓப்பன் ஆகும்போது நிஃப்டியில் இந்த வித இவ்வளவு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்த்தாச்சு. அடுத்தது, இன்கேஸ் கேப் டவுனாக ஓப்பன் ஆகுதுனாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நல்ல விஷயந்தான். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்ன நடந்துச்சு, நல்ல ஒரு கேப் டவுன் தான் கொடுத்தாங்க, பட் மார்க்கெட் அதுக்கு வந்து ஒபே பண்ணலை. அங்கே இருந்து ஸ்ட்ராங்கான புல்லிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் அங்கே இன்னும் பிரச்சனை இருந்து அங்கே இன்னும் கேப் டவுனாக கொடுத்தாங்கனாலும் இங்கே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காகவும் அல்லது ஆவரேஜாகவும் தான் இருக்கும், சரிங்களா? அந்த இடத்துல ஆவரேஜ் பண்ணக்கூடிய வாய்ப்பாகவும் அக்குமுலேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்பாகவும் தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ அப்படி பார்க்குறப்போ அதிகபட்சமாக 21,740 அப்படின்றது ஒரு சப்போர்ட் அப்படின்னு வைங்க. இந்த 21,700 டு 660 ஒரு நல்ல பெரிய கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறாங்க அப்படின்னாலும் இந்த 21,700 660 இந்த ஜோனுக்குள்ளே நான் வந்து பேட்டர்னை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து உருவாகுது. கால் ஆப்ஷன் பை பண்ணக்கூடிய பேட்டர்ன்ஸ் என்ன, டபுள்யூ பேட்டர்ன், ட்ரிபிள் பாட்டம் பேட்டர்ன், இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன், ஒரு கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன், வி ஷேப் ரெக்கவரி பேட்டர்ன், யூ ஷேப் ரெக்கவரி பேட்டர்ன். ஸோ இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் உருவாகும் போது நான் வந்து ரிவர்சலை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அப்படி பார்க்குறப்போ இங்கே இருந்து மார்க்கெட்டு, சரிங்களா, இந்த 21,700 பிரேக் அவுட் பண்ணக்கூடிய மார்க்கெட்டு ஃபஸ்ட் டார்கெட் 21,750, ரெண்டாவது டார்கெட் 21,800 வரைக்கும் போகும். 21,800 மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா அதிகபட்சம் 21,870 பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா அதுக்கு பிறகு நம்ம வந்து டார்கெட்லாம் வந்து கொடுத்தாச்சு, சரிங்களா? இன்கேஸ் புட் ஆப்ஷன் பை வரக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பாக இருக்கிறது இது ஒன்று தாங்க, சரிங்களா? நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த 21,660 தான். இந்த 21,660 அப்படின்ற புள்ளியை எப்பொழுது வந்து பிரேக் டவுன் பண்ணுறாங்களோ அப்போ தான் நான் வந்து புட் ஆப்ஷன் சைடு ரொம்ப ஸ்ட்ராங்காக போக போகிறேன், சரிங்களா? 21,660 பிரேக் அவுட் பண்ணாங்க அப்படின்னா 21,600 21,550 வரைக்கும் அதிகபட்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு தரமான சம்பவமே வந்து பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். ஏறக்குறைய 45,000 அப்படின்றது நம்ம ஃபைனல் சப்போர்ட்டாக வந்து வச்சுருந்தோம். ஸோ அந்த 45,000 அப்படின்ற லெவலில் ஓப்பனிங் வந்து கொடுக்கும்போது அங்கே இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 புள்ளிகள் அப்படியே ஸ்ட்ராங்காக ரெக்கவரி வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த 46,000 வந்து அடைஞ்சிருச்சு. இப்போ மார்க்கெட் எப்படிலாம் வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த பார்ப்போம், சரிங்களா? ஸோ அப்படி பார்க்குறப்போ
என்ன பண்ணலாம், 45,000 இருக்கு இல்லைங்களா, இந்த லோவிலிருந்து நான் வந்து ஃபிபொனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட் வந்து ட்ராப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. இந்த 45,856 45,669 இந்த ஜோனில் ஓப்பன் வந்து வைக்கிறாங்க அப்படின்னு வைங்களேன். நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இந்த ஜோனில் ஓப்பன் கொடுக்குறாங்க அப்படின்றப்போ எப்போ 46,159 அப்படின்ற புள்ளியை 46,170 அப்படின்ற புள்ளியே பிரேக் அவுட் பண்ணுறாங்களோ அப்போ தான் ஃபர்தராக அப் மூவ் போகும் சரிங்களா. ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். 45,856 46,170 அப்படின்ற புள்ளியை பிரேக் அவுட் பண்ணுற வரைக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர் வந்து இருக்குது, ப்ரீவியஸாக ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஆகவும் செயல்பட்டுருக்கு. ஸோ அவசரப்பட்டு இந்த இடத்துல முடிவுகளை வந்து எடுக்க முடியாது. ஸோ அதனால் இந்த இடத்துல நான் வந்து பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ண போகிறேன். 46,170 பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா 46,320 46,460 46,580 46,700 சரிங்களா. ஸோ இந்த அளவுக்கு போகும். என்ன காரணம், இது வந்து ஒரு சூப்பர் புல்லிஸ் லெவல், இது வந்து ஒரு புல்லிஸ் லெவல். ஸோ இந்த லெவல்ஸ்லேருந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுக்குறாங்க அப்படின்னா நல்ல புல்லிஸாக போவதற்கு உண்டான வாய்ப்புகள் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்கேஸ் கேப் டவுன் ஓப்பனிங்காக கொடுக்குறாங்க அப்படின்னு வைங்களேன், அப்போ என்ன பண்ணலாம், நமக்கு அடுத்திருக்கக்கூடிய சப்போர்ட்டு 45,517 45,366 இப்போ 46,000 ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மார்க்கெட்டு ஒரு 500 ஒரு 700 புள்ளிகள் கேப் டவுனாக வந்து ஓப்பனிங் கொடுக்குறாங்கனாலும் சரி, அல்லது இந்த புள்ளியை வந்து அடையிறாங்க அப்படின்னாலும் சரி, இங்கே இருந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகும். கால் ஆப்ஷன் பை பண்ணுவதற்கு நம்ம முன்கூட்டியே என்னென்ன பாயிண்ட்டு என்னென்ன பேட்டர்ன் வந்து இருக்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்லியாச்சு. ஸோ அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து இந்த புள்ளியில் வந்து உருவாகுது அப்படின்றப்போ நான் கால் ஆப்ஷன் சைட் போகிறோம் சரிங்களா. ஸோ 45,370 45,500 அப்படின்ற ஜோனில் இருந்து ரிவர்சல் ஆகக்கூடிய மார்க்கெட்டோடைய டார்கெட் அப்படின்றது 45,850 46,170 வரைக்கும் அதிகபட்சம் போகலாம் சரிங்களா. 45,366 அப்படின்ற புள்ளி எப்பொழுது பிரேக் டவுன் பண்ணுறாங்களோ அப்போ தான் ஃபர்தராக நம்ம வந்து புட் ஆப்ஷன் சைட் போக போகிறோம். ஸோ 45,370 அப்படின்ற லெவலை பிரேக் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ புட் ஆப்ஷன் சைட் போக போகிறேன். 45,370 அதிகபட்சமாக 45,000 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சரிங்களா. ஸோ 45,000 அப்படின்ற புள்ளியை எப்போ வந்து பிரேக் அவுட் பண்ணுறாங்களோ அப்போ ஃபர்தராக 44,800 44,600 வரைக்கும் போகலாம் சரிங்களா. சரி ஓகே, இந்த புள்ளியை பிரேக் அவுட் பண்ணணும். 45,366 அப்படின்ற புள்ளிக்கு பிலோவாக மார்க்கெட் ஒரு 15 ட்ரேட் பண்ணும்போது தான் நம்ம வந்து அதை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி வீடியோ பொறுத்த வரைக்கும் நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியில் இம்பார்ட்டண்ட் லெவல்ஸ் எல்லாம் எது இது அந்த லெவல்ஸில் எப்படிலாம் வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை உங்களுக்கு ரொம்ப 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 எளிமையாக வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். வழி எது வாழும். நன்றி.